நேரம் இப்போது சரியாக 9:13. ஏனைய ஐரோப்பிய நாடுகளில் 10:13. நீங்கள் கேட்பதும் பார்ப்பதும் லண்டன் தமிழ் வானொலி ஃபார் டிவி பாமுகம் ஃபர்ஸ்டோடியோ கலையத்திலிருந்து தொடர்ந்து தட்டி கொடுக்கும் உற்சாகத்தை அள்ளி வழங்கும் நேரமாக இது இருக்கிறது. காலை நேரம் நேற்றைய இரவு சன்ரைஸ் செய்திகளின் ஊடாக ஆரம்பம் கண்டுகொண்டது. எனவே அதனை தொடர்ந்து சர்வதேச புதுக்கிருபை தேவ சபையினரின் சிந்தனைகள், வாசிப்பரும்புகள், வரலாற்றில் இன்று பாடல் ஒன்று, அழகான பாடல் இன்று பிரெண்டாவின் குரலில் வந்தது. அதற்கு மிக நிறைவான வரி இணக்கத்தை கொடுத்திருந்தார் ஜே எம் தங்கராஜா அவர்கள். இவை எல்லாம் நீங்கள் கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள். இந்த குட்டிகளின் வாசிப்பரும்பை கூட நீங்கள் கேட்டிருப்பீர்கள். எனவே அதனோடு இணைந்து பேசலாம். அதற்கு முன்னதாக ஒரு விடயத்தை நான் விட்டுவிட்டேன். அறிந்தும் அறியாததும் பாகம் 123 இருக்கிறது. எனவே அதனையும் நாங்கள் பார்த்து கொண்டபடியே நாங்கள் தட்டி கொடுக்கும் நேரத்துக்குள் இணைந்து கொள்ளலாம். அதுவரையும் கொஞ்சம் பொறுமை காண வேண்டும். எங்கே இன்று இணைய பக்கத்தில் பதிய முடியாத ஒரு சூழல் இருந்தபடியால் அது பதிவுக்கு வரவில்லை. இப்போது நேரலையில் நீங்கள் பார்க்கலாம் அதனை. பாமுகத்தை பாருங்கள். தேடலோடு இணைந்த அறிந்ததும் அறியாததும் பாகம் 123 கேளுங்கள், பாருங்கள். என்பது உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் தேவையான ஒன்று. போதிய தூக்கம் இல்லாவிட்டால் உடல் சோர்வாக இருக்கும், வாழ்க்கை சினமாக இருக்கும், வேலைகளில் மூளையை செலுத்த முடியாது, வினைத்திறன் குறைந்துவிடும். ஆனால் இவை எல்லாவற்றிற்கும் மேலாக தூக்கமில்லாதவர்களின் இருதயமும் பாதிப்புக்கு ஆளாவதற்கான சாத்தியம் அதிகம். வாழ்க்கை நெருக்குவாரம், அதாவது ஸ்ட்ரெஸ் மிக்கதாக மாறிவிடும். தூக்கமின்மைக்கான காரணங்கள் பலவாக கூறப்பட்டாலும் முக்கியமான ஒரு காரணமாக நாம் பாவிக்கும் தலையணையை தேர்ந்தெடுப்பதிலும் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்களா? தலையணையை சரியான அளவிலும் சரியான மிருதுத்தன்மையிலும் தேர்ந்தெடுத்து பயன்படுத்தினால் பல பிரச்சனைகளிலிருந்தும் தப்பலாம் என்றும் சொல்லப்படுகின்றது. இதை நீங்கள் நம்புவீர்களா? ஆம், விலங்குகள் கூட இந்த அறிவை பெற்றிருக்கின்றன. உதாரணமாக யானைகளை எடுத்துக்கொண்டால், அதிலும் காட்டு யானைகள் புற்களை சேகரித்து தலையணையாக பயன்படுத்திக் கொள்கின்றனவாம். ஒட்டகச்சிவிங்கிகள் பெரும்பாலும் நின்று கொண்டேதான் தூங்கும் பழக்கம் கொண்டவை. ஆனாலும் சில நேரங்களில் படுத்தும் ஓய்வெடுக்கும். அப்போதெல்லாம் தனது இடுப்பையே தலையணையாக பயன்படுத்துமாம். ஒழுங்கற்ற தன்மை, போதுமான மிருதுத்தன்மை இல்லாத தலையணைகளை பயன்படுத்தினால் பல பிரச்சினைகள் தோன்றுகின்றன. நம்முடைய கழுத்தெலும்பில் குறுக்கு பட்டைகள் போன்ற எலும்புகள் தட்டு போல காணப்படுகின்றன. இந்த எலும்பிலான குறுந்தட்டுகள் இடையே நிறைய இடைவெளிகள் காணப்படுகின்றன. அவற்றில் நூற்றுக்கணக்கான நரம்புகள் நிறைந்து காணப்படுகின்றன. அவை மூளைக்கும் கைகளுக்கும் தோள்களுக்கும் மற்றும் ஏனைய பகுதிகளுக்கும் செல்லும் முக்கியமான உணர் கடத்திகளாகும். நீங்கள் உங்கள் கழுத்துக்கு போதுமான அளவு ஓய்வை அளித்தீர்களேயானால் இவை ஒரு பிரச்சனை இல்லாமல் இயங்கி உங்கள் தூக்கத்தை இரட்டிப்பு மகிழ்ச்சிக்குள்ளாக்குகின்றன. அதாவது மெல்லிய ஆனால் உறுத்தாத போதுமான அளவு உயரமான தலையணையை பயன்படுத்தும் போது. ஆனால் சரியான தலையணையை பயன்படுத்தவில்லை என்றால் கழுத்து பகுதியில் இருக்கும் நரம்புகள் பாதிக்கப்பட்டு அதன் காரணமாக கழுத்து வலி, தலைவலி, தோல்வலி, கழுத்து அப்படியே நின்று விடுதல், ஸ்டிஃப் நெக் மற்றும் கைகளில் மரத்து போய் வாதம் போன்ற நிலைமை ஆகிய விபரீத விளைவுகள் உண்டாகி விடுகின்றன. அப்படியானால் எப்படி தூங்க வேண்டும் என்கிறீர்களா? ஆம்,
தூங்குவதற்கு சரியான கோணம் எது? அதாவது கழுத்து, தலை மற்றும் தோல் இவற்றை எந்த கோணத்தில் வைக்க வேண்டும்? இதற்கு ஏதேனும் முறை உள்ளதா என்று நீங்கள் கேட்டால் நிச்சயமாக உள்ளது. நமது கழுத்துக்கு கீழே சரியாக 15 டிகிரி கோணத்தில் தலையணை இருக்க வேண்டுமாம். இதுவே மருத்துவர்கள் ஆராய்ச்சிகளின் முடிவாக நமக்கு தெரிவிக்கும் முடிவு. நம்முடைய துவாயின் அந்த மிருதுத்தன்மையும் அதை 4 மடித்து வைத்தால் எவ்வளவு உயரம் இருக்குமோ அந்த உயரம் போதும். சற்று உயரம் கூட இருந்தாலும் பரவாயில்லை, அதிகமான உயரம் வேண்டாம். அதிகமான மிருதுவான தன்மை கூடாது. காட்டன் தலையணை மிக நல்லது. மல்லாந்து படுத்தலே நல்லது. பக்கவாட்டில் படுத்தல் நல்லதல்ல. காரணம், நம்முடைய இரத்த அழுத்தம் சீராக இராது. நேராக மல்லாந்து படுத்தால் இரத்த ஓட்டமும் அழுத்தமும் சீராக இருக்கும் என்று மருத்துவ ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. வேலை செய்யும் போது மட்டுமல்ல, உறங்கும் போதும் அதற்கு தேவையான சக்தியை உடல் எடுத்துக்கொள்கின்றது. அதனால்தான் காலையில் எழும்போது சோர்வாக இருப்பதை போல் உணர்கிறோம். அதுவும் மல்லாந்து படுக்கும் போது எடுப்பதை விட ஒரு கழித்து பக்கவாட்டில் படுத்து உறங்கும் போது அதிக சக்தியை உடல் எடுத்துக்கொள்கின்றது. அதனால் தலைவலி, மன அழுத்தம், கழுத்து நின்றுவிடுதல், முதுகுவலி போன்ற இடையூறுகள் உண்டாகின்றன. 1 அல்லது 2 இன்ச் அளவுள்ள உயரம் மற்றும் 15 டிகிரி கோணம் இரண்டுமே தலையணைக்கு மிகச் சரியான அளவாக மருத்துவ விஞ்ஞானம் பரிந்துரைக்கின்றது. சற்று அளவு வேறுபட்டால் பரவாயில்லை, மிகுந்த அளவில் வேறுபட்டால் மேற்கண்ட பாதிப்புகள் உண்டாகி நமது தூக்கத்தையும் தொலைத்து நமது அன்றாட வேலைகளும் பாதிப்புக்குள்ளாக நேரிடும். எனவே சரியான அளவில் தலையணைகளை பயன்படுத்துங்கள். நிம்மதியான உறக்கத்தை மேற்கொண்டு ஆரோக்கியமாக வாழும் கலையையும் பயின்று கொள்ளுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த வாரத்தில் இன்னும் ஒரு தேடலோடு சந்திப்போம். தொலைந்துவிட்ட இந்த காலத்தில் தூக்கம் தொலைவதற்கான பல காரணங்கள் எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் தூக்கத்தை தொலைப்பதில், தூக்கத்தை தொலைக்க வைப்பதில் தலையணையின் பங்கு என்ன? எந்த மாதிரியான தலையணைகளில் நாங்கள் உறங்கும் போது ஒரு நிம்மதியான தூக்கத்தை, உறக்கத்தை எங்களுக்காக எடுத்துக்கொள்ள முடியும் என்பது பற்றியதான ஒரு தேடல். எந்த மாதிரியான உயரத்தில் தலையணை இருக்க வேண்டும்? எப்படி நாங்கள் படுக்க வேண்டும்? மல்லாந்து படுக்கும் போது உடல் இயக்கத்தில் செலவழிக்கப்படும் சக்தியின் அளவு என்ன? ஒரு கழித்து படுக்கும் போது உடல் இயக்கத்துக்கான செலவழியும் சக்தியின் அளவு என்ன என்பது மாதிரியான தேடல்களோடு இந்த அறிந்ததும் அறியாததும் 123 உங்களோடு வந்து சேர்ந்தது. எனவே நீங்கள் அந்த உங்களுக்கு தெரியும் நீங்கள் எப்படி படுக்கிறீர்கள் என்பதும், நீங்கள் காலையில் எழும்போது எதுக்கு சோர்வாக இருக்கிறீர்கள் என்பதற்குமான காரணங்களையும் கூட நீங்கள் அறிந்திருப்பீர்கள். எனவே அடுத்த வாரத்தில் இன்னும் ஒரு தேடலோடு சந்திப்போம்.